சிக்கனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு போட்டு வேக வச்சிடணும். 15 நிமிஷம் வேக விடணும். உப்பில் பேன் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி போடணும். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுது போடணும். இதில் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் போட்டுக்கணும். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு, இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் இந்த வெந்த கோழியை போட்டு பரட்டலாம். ரெண்டு முட்டையை இப்படி நல்லா அடித்து வச்சுக்கணும். இப்போ சிக்கன் நல்லா இதாகிடுச்சு, பிரண்டு பரட்டியாச்சு. இதில் அடித்து வச்ச 2 முட்டையை ஊற்றணும். முட்டை நல்லா கலந்து வந்துடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுக்கணும். இப்போ இதை வந்து குறைஞ்ச தேயில வச்சு மூடி போட்டு நல்லா பொரிஞ்ச வர நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் விடணும். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு பரட்டி இறக்கிடணும்.